எல்லோருக்கும் வணக்கம். உங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதாவது நம்ம முன்னாடி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. முன்னாடி நமக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அது தொடர்ந்து சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்து இடையில ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இல்லாமல் பசங்களாக முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் 1-2 வீடியோ போட்டாங்க. என்னால் வீடியோவில் எல்லாம் கலந்துக்கிற முடியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாக்கிட்ட 1-2 ரூபா கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பக்கத்து கடைகளில் வாங்கி பட்டாசு வெடிச்சுட்டு காசு தீர்ந்து போய் அவங்ககிட்ட மறுபடியும் காசு வாங்கி அவங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பெரிய ஆள் ஆன பின்னாடி தீபாவளி நல்ல நாள் கெட்ட நாள் கெடுக்க வந்து இந்த வடக்கம்பட்டி உசனப்பட்டி பக்கத்தில் வடக்கம்பட்டி இருக்கு பாருங்கள், தரமாக இருக்கும் பட்டாசு. அங்கே மொத்தமாக வாங்கி அங்கே தான் வாங்கி பட்டாசு இதெல்லாம் வாங்குவோம். ஆனால் ரொம்ப நாளாக நம்ம அதாவது உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம சிவகாசியில் பட்டாசு தயாரிக்கிறாங்க, அதை வாங்கி ஒரு நாளைக்காவது பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. என்ன தம்பி? ஆமாப்பா, சிவகாசி போய் பட்டாசு வாங்குறது நல்ல தரமான பட்டாசு வாங்கிடலாம், வாங்கி இந்த வருஷம் வெடிக்கணும்னு ஆசை. அதனால் சிவகாசி போய்கிட்டுருக்கோம் இப்போ. இது கரெக்டாக பேரையூர்லேருந்து வந்துட்டோம் நம்ம. பேரையூர்லேருந்து தம்பி இந்த இடத்த காட்டு. இது பேரையூர்லேருந்து இது என்ன ரோடுங்க? பேரையூர்லேருந்து சுக்லாபுரமா ரோட காட்டு. இந்த பக்கம் போகுது. இந்த பக்கத்தில் இந்த கிரவுண்டில் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஃப்ளாட் போட்டிருப்பாங்களா? கிரிக்கெட் கிரவுண்டா அது? காமிப்பா. அப்போ நாங்கள் இப்போ இந்த வட்டம் சிவகாசி போய் அதாவது பொதுவாக புதுசாக ஒரு ஊருக்கு போய் அங்கே எந்த கடையில் நல்லா பட்டாசு கிடைக்கும் எதுன்னு தெரியல இது வரைக்கும். நம்மளாக போகிறோம், யதார்த்தமாக போகிறோம். போயிட்டு அங்கே நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு பிடிக்கும் அந்த கடை பேர். அந்த கடையை பார்த்தாலே அவங்க பேசுகிற நடவடிக்கைலாம் பார்த்தா கொஞ்சம் மனசாட்சிக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கடையை பார்த்து தான் வாங்க போகிறோம். என்ன தம்பி, போகலாம்ல? ஆ, போகலாம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் நிறைய பேர் நிறைய ஊர்கள்லேருந்து அப்போ அந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வட்டம் சிவகாசிக்கு வரோம் இல்லையா, சிவகாசியிலேருந்து நிறைய பேர் வந்தால் என்னை கண்டிப்பாக மீட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு 2 பசங்க இருக்காங்க. மருது அப்புறம் செல்வகுமார்னு ஒரு 2 பசங்க இருக்காங்க. அவங்க வீடு வந்து போகிற வழியில் சிவகாசிக்கு போகிற வழியிலே இருக்கா அல்லது அதுக்கப்புறம் இருக்கான்னு தெரியல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து மீட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம், பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. வாய்ப்பு கிடச்சா அவங்கள பார்த்துட்டு கூட அப்புறம் பட்டாசு வாங்கலாம், அது எப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். ம், சரி தம்பி போகலாமா? வண்டி எடுவா. சரி தம்பி, பாய். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் மருது ஓட வீட்டுக்கு வந்து தம்பி, இது வரைக்கும் ஃபோனில் தான் பேசியிருக்கோம், இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம். தம்பி மருது நீ தானா? கை இல்லையா? வீட்டுப்பா. ஆமாம் ஆமாம். மருந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சேவலாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக உட்காரது வசதியாக வெளியில் போட்டாரு. அல்ல, வெளியில் காத்தோட்டம் ஃப்ரீயாக இருக்கியா? ஆ, தம்பி உட்காரியா? இல்லை தம்பி, மருது வீட்டுக்கு வந்தோம் நாங்கள், ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிக்குவீங்க. இவர் வந்து அப்பா. இது பையன். சரி சரி சரி, மருது வீட்டுக்கு வரலான்னு வந்தோம். ரொம்ப உண்மையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் தான் பட்டாசு கடைக்கு போகலான்ட்டு ஐடியா பண்ணால். எங்கெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கீங்க, இப்போ நேராக பார்க்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கா? எப்படி இருக்கு? சிவகாசி சாரதா நகர். சாரதா நகர். மருது பாண்டி. திவ்யா. மகிழ்வின். சரிப்பா, கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா வாங்க பாப்பா. வரம்மா, பாய். நம்ம அங்கேருந்து வரும்போது 2 பேரை பார்க்கலான்னு வந்தோம். அதில் மருதுவை பார்த்துட்டோம், ஆனால் செல்வகுமாரை பார்க்க முடியல. அவர் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா சொன்னாப்புல. முடிஞ்சால் நேரடியாக உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னாப்புல, ஆனால் வரவும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அங்கேருந்து இப்போ நாங்கள் பட்டாசு கடைக்கு வந்துட்டோம். தம்பி, அங்கே நம்ம சிட்டிக்குள்ளே வந்து கடைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து மொத்தமாக சொந்தமாக தயார் பண்ணி ஹோல்சேல் சில்லறை அவங்க வியாபாரம் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி கடைகளில் வாங்கி தான் அவங்க சிட்டிக்குள்ளே இருக்க கடைகள் வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. அதனால் இங்கே வாங்கினா நல்ல விலை மலிவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேர் ஸ்ரீராம், நல்ல பேராக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. ஆ, சரி பார்க்கலாம். வாங்க போகலாம். தம்பி இதான்டா கடை. ஆ, வாங்க. வணக்கம். 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 ஆ, நல்லா இருக்குங்க. வாங்க. உங்கள் பேர்? சங்கர்ணா.
உங்க பேர் வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதர் நான் தான் ஸ்ரீ ராம ஸ்ரீதர் ஸ்ரீதர் உங்க பேர் ராம்பிரசாத் ராம்பிரசாத் சரி சரி நம்ம கடை வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி எத்தனை வருஷமா சார் நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து நம்ம சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் சார் அது போக வந்து நம்மளோட ஃப்ளஷ் ஃப்ளஷ் பாயிண்ட் என்னன்னா ஓன் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டி சக்கரம் அந்த லக்ஷ்மி வெடியெல்லாம் வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளாக எங்களால் தர முடியும் லோ ப்ரைஸில் கூட தர முடியும் கண்டிப்பாக ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இங்கே கடைக்கு வந்து வாங்கணுமா இல்லை நீங்கள் ஆன்லைனில் அனுப்ப முடியுமா அந்த இதில் கொரியரில் தான் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கடையில் வந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் சார் நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து வாயின் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் எங்களோட லிஸ்ட்டை வந்து நமக்கு சென்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னென்ன வேணுன்றதை பர்டிகுலர் அனுப்பிட்டாங்கன்னா போதும் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட்ல டிஸ்பேச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம் சார் அப்படி பண்ணுறீங்கன்னா இப்போ பொதுவாக எவ்வளோ ரூபா இப்போ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்குலாம் வாங்கினா கொடுப்பீங்களா அப்படி பண்ண சார் அப்படி பண்ணுறது என்னன்னா சார் இப்போ பண்ணலாம் அது அதான் அதிகபட்சம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி உங்களால் டெலிவரி பண்ண முடியும் 2500 மினிமம் இருந்தாலும் பண்ண முடியும் ஆமாம் சரிப்பா இப்போ நம்மகிட்ட அந்த புது வெரைட்டிலாம் வந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமாங்கப்பா அதை 1 by 1 காட்டுங்க ஓகேங்க என்னென்ன வந்திருக்கு நம்மகிட்ட என்ன புதுசு அப்படின்றத காட்டுங்க சரிங்கப்பா கண்டிப்பாக இப்போ வந்து பைப் ஐட்டம் சொல்லுவாங்க அதாவது ஃபேன்சி ஐட்டம் சொல்லுவாங்க ஃபேன்சி ஐட்டம் வந்து ஷார்ட்ஸ் ரிப்பீட்டிங் ஷார்ட்ஸ் இருக்கு சிங்கிள் பீசஸ் பைப்ஸ் இருக்கு அதாவது அந்த பைப் குண்டுனா அந்த நைட்ல வச்சு மேலே போய் விடுங்க அதே தாங்கப்பா அதே தாங்கப்பா இப்போ அது வந்து சிங்கிள் பீஸ் பைப் வந்து நம்மகிட்ட வந்து 1 inch சோட்டா ஃபேன்சியில இருந்து 6 inches வரைக்கும் நம்மகிட்ட பைப் இருக்குது அதாவது இந்த பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ்னு சொல்லுவோம்ல ஆமா ஆமா இது வந்து 4 inch அதாவது இது வந்து 4 inch வரும் சிங்கிள் பீஸ்னா அந்த இது ஆமாங்க ஒரே ஒரு பீஸ் ஆமா ஆமா இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்கும் சரி சரி இது வந்து அந்த டயல் இது வந்து என்ன சொன்னீங்க 6 இன்ச்சா 4 இன்ச் 4 இன்ச் 6 இன்சஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றோம் அப்புறம் வந்து ரிப்பீட்டிங் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க ரிப்பீட்டிங் ஷார்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ஷார்ட்லேருந்து 120-240 ஷார்ட்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு அதாவது ஷார்ட்ஸ் வரைக்கும் அந்த இதில் பாக்ஸில் வச்சு விடுவாங்களா ஒரே டைம் நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா போதும் ஒன்றா போயிட்டு 5-10 டைம் வந்து அது போயிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் வச்சுட்டு நீங்களாட ஒரு 1/2 hour அந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது எப்படி ஒரே கலராக வருமா இல்லை பல இல்லை மல்டி கலர் கலர்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து கிராக்கிங்கோட இருக்கும் இந்த வருஷம் பாக்ஸ் இருக்குன்னா இந்த வருஷம் என்ன லான்ச் ஆயிருக்குன்னா இது வந்து 15 ஷாட் சார் 15 ஷாட் இது பார்பி ஏஞ்சல் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மேல போய் வெடிக்குது இல்லைங்களா அது வந்து பிங்க் கலர்ல இருக்கும் சார் சரி சரி பிங்க் கலர்ல வரும் இது வந்து பார்பி ஏஞ்சல் சொல்லிட்டு 15 ஷாட் இது வந்து ஃபிளாஷ்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்னு சொல்றது என்னன்னா இப்போ நார்மலா போற 30 ஷாட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து ஃபிளாஷ் ஆகிட்டே போயிட்டு மேல போய் பிளாஸ்ட் ஆகும் சரி சரி மல்டி கலர் தான் இதுவும் வந்துட்டு ஆனா வந்து ஃபிளாஷ் ஆகிட்டே மேல போய் பிளாஸ்ட் ஆகும் இது நம்ம சாம்பிள் பார்ப்போம் சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் கிளியரா புரியும் அங்க இதை வச்சு பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு காட்டு ஏய் அந்த பட்டாசு வெடிக்கிறப்ப பார்த்தியா பட்டாசு வெடிக்கிறப்ப பார்த்தியா வெடிக்கிறப்ப அந்த கலர் மட்டும் தனியாக ராக்கெட் தான் இருக்குறா ஏன் ஆகும்டா இங்கே வருவா ஒவ்வொரு ஷாட்டும் பிசிறு தட்டாமல் பக்காவாக வெடிக்குது இது ஆமாண்டா முடிஞ்சிச்சா இப்படி தரமாக இருந்துச்சா ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சூப்பர் 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 இது எந்த ரேஞ்சிலிருந்து வருதுன்னா 60-900 rupees வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பைப் ஐட்டம் சரி பைப் ஐட்டம் எல்லாமே 60 rupees ஷார்ட் ஐட்டம் எல்லாம் தமிழ்ல ஒரு தடவை சொல்லுங்க எல்லாருக்கும் புரியும் 60 rupees 900 rupees வரைக்கும் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பைப் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க நம்ம லிஸ்ட் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க சொல்ற சிங்கிள் பைப்பா சிங்கிள் பைப் மட்டும் வந்துட்டு 60 rupees 900 வரைக்கும் இருக்குது சிங்கிள் பீஸ் அப்புறம் இந்த ரிப்பீட்டிங் ஷார்ட் வந்து அதுக்குரிய பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் இது வந்து 12 ஷார்ட் வந்து நம்மகிட்ட வந்து 95 rupees 2400 rupees வரைக்கும் இருக்குது 12 ஷாட்லேயே அத்தனை வெரைட்டி 12 ஷாட்லேருந்து அதாவது 12 ஷாட்லேருந்து 240 ஷாட்டு 500 இருக்கு இல்லைங்களா அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 95 2400 rupees வரைக்கும் இருக்கு வரைக்கும் இருக்கு அதாவது 95 rupees 2400 rupees வரைக்கும் இருக்குது 95 rupees ஆரம்பமாகுது இந்த ரிப்பீட்டிங் ஷார்ட்ஸ் ரைட் அப்போ இது வந்து படா பீகாக்னு சொல்லுவாங்க பீகாக் அதாவது மயில் ஆமா மயில் தோகை விரிச்சு ஆடுது இல்லைங்களா அதே வந்து நாங்கள் பட்டாசு செஞ்சு வச்சிருக்கோங்க அப்போ இதை பொருத்தி வச்சோம்னா மயில் தோகை மயில் தோகை விரிச்ச மாதிரி இருக்கும் ஆமா நல்லா அப்படி விரிஞ்சு நல்லா விரிஞ்சு வரும் எப்படின்னா இந்த ஒரு 10 feet பக்கம் 10 அடி பக்கம் கவர் பண்ணுங்க இது விரியும் போது என்னன்னா இது வந்து 5 holes இருக்கும் இந்த மாதிரி 5 holes வரும்போது ஒவ்வொரு ஹோல்ஸ்ல ஃபவுண்டைன் மாதிரி வரும் அது பார்க்கும்போது மயில் தோகை விரிச்ச மாதிரி இருக்கும் ஆமாங்க ஆமாங்க இது வந்து படா எவ்வளவு நேரம் இது வெடிக்கும் சார் கண்டினியூஸா பார்த்தோம்னாப்பா ஒரு 40 seconds இருந்து 50 seconds வரும் போதும் போதும் அடே அப்ப அது அந்த நியர்லி அந்த செகண்ட்ஸ் வந்துருங்க ஆ
அப்ப இது வந்து மதுரை மல்லி இப்போ இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கிராக்கர்ஸ் நம்ம பட்டாசு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்திருக்கு இப்போ நிறைய வந்துட்டு. சரி, இந்த மதுரை மல்லின்றது வந்து ஒரே ஒரே மொத்தம் மூணு பீஸ் இருக்கும் அதுல வந்து. சரி, ஒரு பீஸ பத்த வச்சீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வரும், ரெண்டுமே ஃபவுண்டைன் ரெண்டு வேரியன்ட்ல வரும். இது ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மதுரை மல்லின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பட்டாசு ரெண்டு ரெண்டு தடவை இந்த நம்ம புசுவானம் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன் இதுல ஒரு ஃபவுண்டைன் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் இதுல. இதுல மூணு இருக்கு, இதுல மூணு பீசஸ் இருக்கு. சரி சரி சரி, நான் ஒரு பீஸ் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். சூப்பரா சூப்பா உண்மையிலே மல்லிகைப்பூ மாதிரியே வருவரா, அருமை மல்லிகைப்பூ மாதிரி வருவரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மோட்டு பத்லு, இது வந்து ரெண்டு இது டபுள் ஃபங்க்ஷன். அதுல இதுல வந்து என்னன்னா ஒரு ஃபவுண்டைன் ஒரு கிரவுண்ட் செக்கர் வரும். இதுக்குள்ள எப்படி ஒரு இது இருக்கும், இதுல வந்து ரெண்டு பீசஸ் இருக்கும், ரெண்டு பீஸ் இருக்கும், ரெண்டு பீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பொருத்தி வச்சது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபிளவர் பாட் அந்த ஃபவுண்டைன் மாதிரி வந்துட்டு அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரவுண்ட் செக்கர் அந்த 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 ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சரி, ஆமாங்கப்பா. இது வந்து மோட்டு பத்துல இந்த இது வந்து நியூ வெரைட்டி, இது நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த மதுரை மல்லி இந்த மோட்டு பத்துல வந்து நம்ம ஷாப்ல தான் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. சரி, என்னப்பா இது டிஃப்ரெண்டா இருக்கு, எவ்வளவு சக்கர மாதிரி இருக்குடா, ரெண்டு பீஸ் இருக்குடா உள்ள. ஆமா, சும்மா பைப் சும்மா வச்சிருக்காங்க. எப்படி ரைட், ஒரு பீஸ் நம்ம வெடி போய் சாம்பிள் பார்ப்போம். போய் லூது இது கூட இப்படி வைக்கணும் போல இருக்கு. இந்த வருஷம் நியூ அரைவல் வந்து பாத்தீங்கன்னா பேட்டு பாலு, பேட்டு பாலு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான், இது வந்து டபுள் ஃபங்க்ஷன் வரும். இது என்னன்னா பால் ஒரு ஃபங்க்ஷன், பேட் ஒரு ஃபங்க்ஷன். இது என்னன்னா நம்ம நார்மலா யூஸ்ஃபுல்லா வந்துட்டு பென்சில் நம்ம பார்த்துருப்போம். ஆமா, அந்த பென்சிலே வந்து இது வந்து கிராக்லிங்கோட வருங்க. இதுல இதை வச்சுட்டு நீங்க இது மூலமாவும் இதை ஃபயர் பண்ணலாம். இது என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மோக்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம நிறைய போட்டோ ஷூட் பண்றதுக்குலாம் வந்து ஸ்மோக் யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட்ல வந்துட்டு. அந்த ஸ்மோக் ஃபங்க்ஷன் வந்து இந்த பால்ல வரும். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு கலர் போக மாதிரி வரும். ஆமா, கலர் போக மாதிரி வரும். இதை வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஏன்னா இது பிளாஸ்டிக், அது வந்து திருப்பி நம்ம குழந்தைங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு எது வேஸ்டேஜ் ஆகாதுங்க. சூப்பர் சூப்பர். அப்ப வெடிச்சு முடிச்சுட்டு குழந்தைங்க பேட்டு பாலா யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட், வெரி குட் சார். அப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் கியூன்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான ஃபவுண்டைன் வெரைட்டி தான். பட் ஆனா இதுல என்னன்னா இப்போ குழந்தைகள்லாம் வெடிக்கும் போது பெரியவங்க எல்லாம் பயப்படுவாங்க கொஞ்சம், ஏதாவது கையில பட்டா எதாவது ஆயிடும் சொல்லிட்டு. ஆனா இது கையில பட்டா எதுவும் ஆகாதுங்க. அப்படியா? ஆமாங்க ஆமாங்க, ஃபயர் ஆகாது, ஃபயர் ஆகாதுங்க. கையில பட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம சாம்பிள் போட்டு பாருங்க, நீங்க எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஏ சூப்பர்ரா, நான் விட்டு பா ஒண்ணுமே ஆகலப்பா. ஒண்ணுமே இல்லையாப்பா. சூப்பரா சூப்பரா. இப்போ இது வந்து பிளானட் வீல்னு சொல்றது. இது வந்து ரெண்டு பீசஸ் இருக்கும் பாக்ஸ்ல. இது எப்படின்னா நம்ம நார்மலா கிரவுண்ட் செக்கர் வர மாதிரி இது வந்து டைமிங் நல்லா இருக்கும், கிராக்லிங்கோட வரும். கிரவுண்ட் செக்கர் ஃபங்க்ஷன் வந்து கிராக்லிங்கோட வரும். அதான் நான் சொல்லுறீங்களா, மேக்ஸிமம் வந்து டபுள் ஃபங்க்ஷன் வெரைட்டிஸ் நம்ம நிறைய. அதாவது சங்கு சக்கரம் தானே அது? சங்கு சக்கரம் தான், சங்கு சக்கரத்திலேயே பெரிய சைஸ் சங்கு சக்கரம். இதுல எத்தனை பீஸ் இருக்கு? ரெண்டு பீஸ் இருக்கும். சரி, ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான். பட் ஆனா கிராக்லிங்கோட உங்களுக்கு அந்த சுத்தும் போது வந்து சட சடச்சு சவுண்ட் வந்துட்டே வந்து சவுண்டோட சுத்தும். அதான் நம்ம கிராக்லிங்கோட சுத்தி இருக்கும். சூப்பர். இது டபுள் ஃபங்க்ஷன் தான் கிட்டத்தட்ட. ஃபயருக்கு கோழி முட்டை போடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான். அதுலயே வந்து நம்ம வெடி செஞ்சு வச்சிருக்கோம். கோழி முட்டை போடுறோம், கோழி முட்டை போடுறதுங்க. ஃபயர் எக், இது ஃபங்க்ஷன், இது டபுள் ஃபங்க்ஷன் தான். சரி, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பத்த வச்சதுமே வந்து ஒரு விசிலிங் சவுண்ட் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பின்னாடி பலூன் இருக்கும். அதுல வந்து சம் பிரஷர் கிரியேட் ஆகி பலூன் விரியும் போது அது வந்து முட்டை போடுற மாதிரி, முட்டை லே பண்ற மாதிரி இருக்குங்க. சரி சரி. ஃபயர் எக் கோழி, கோழி மாதிரி பக்கத்துல வாடா. எதுக்கு என்னடா முட்டை காணும்? ஐய், முட்டை போடுதுடா. என்ன பாதி முட்டை? முட்டை ஓட்டை ஆயிடுச்சுப்பா. முட்டை எப்படிடா? முட்டை சின்னதாயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருக்குப்பா. சின்ன கோழி அவ்வளோதான், சின்ன முட்டை தான்டா.
அப்ப இது வந்து மியூசிக்கல் ராக்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் இருக்கும். சரி, இது என்னன்னா நம்ம ராக்கெட் யூஸ்ல விட்டுருப்போம்லயே ஒரு நாலு அஞ்சு வேரியன்ட்ஸ் இருக்கு. பேபி ராக்கெட் இருக்கும், ராக்கெட் பாம் இருக்கும், அப்புறம் வந்து லூனிக் ராக்கெட் இருக்கும். இதுல ஒரு ஒன் டைப் ஆஃப் ராக்கெட் வந்து மியூசிக்கல் ராக்கெட்னு சொல்லிட்டு ராக்கெட் போகும்போது வந்து அந்த விசிலிங் சவுண்டோட மேல போகும்ப்பா. இது வந்து பேரல் டிராப்னு சொல்லிட்டு, இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டபுள் ஃபங்க்ஷன். இது நம்ம ஃபயர் பண்ணது என்ன ஆகும்னா உள்ள இருந்து ஒரு ஆறு சக்கரம் வந்து சுத்தி அஞ்சு சக்கரம் வந்து வெளியில வந்து சுத்துங்கப்பா. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கம்மி தாங்கப்பா, ₹190 வருங்கப்பா. இது வந்துட்டு உஸ்மான மாதிரி வந்துட்டு அதுல இருந்து அஞ்சு சக்கரம் வெளியில வருங்க, வெளியில வந்து சுத்துங்க, அஞ்சு சக்கரம் சுத்துங்க. இது வந்துட்டு என்னடா இது, நாலு சக்கரம் சுத்து, அஞ்சு சக்கரம் உண்மையிலேயே சூப்பர்ப்பா. கலர் பேப்பர்ஸ் வரும், அது போக டம்மி நோட்ஸ் நிறைய, அதாவது டம்மியான பணம் வந்து வெளியில வந்து வர விழுகும். இங்க பாரு எப்படி இருக்கு தீபக்கு, மூணு பீஸ் இருக்காடா. ஆமாடா, சரா. ஐயோ என்னடா இது, பணத்தேவே காணா. ஏய் இங்க இருக்குடா காசு, எட்டா 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 காசு, எட்டா காசு இருக்கு, ஒரு ₹100 இருக்கு. ₹500 அது இங்க பாருங்க காசு, பணம், துட்டு, மணி. ஏய் எனக்குடா எனக்குடா காசு, நீ எனக்குடா இது ஏன் வட்டி. ஏய் நல்லா இருக்குடா, இங்க பாருங்க ஐநூறு, ரெண்டாயிரம், எல்லா செல்லாத ரெண்டாயிரம், எல்லாத்தாலும் நம்மகிட்ட தான் இருக்கு. செல்லாத ரெண்டாயிரம், ₹100. புதுசா இருக்க ரெயின்போ, ரெயின்போ ஃபாக்ன்றது வந்து என்ன மாதிரி இருக்குங்களா? இல்ல இல்லங்க, இது வெடிக்கவே வெடிக்காது, நம்ம கையில வச்சுக்கலாம். நம்ம அதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த போட்டோஷூட்டுக்குலாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, பேக் சைட்ல வந்து அந்த கலருக்காக அந்த ஃபாக் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அதான் ரெயின்போ ஃபாக்னு சொல்லிட்டு. டீ டீ ரை ரை டீ நல்லா இருக்குடா, எங்க பாரு டீ, வேற லெவல்டா டீ. டீ என்னடா இது, மஞ்ச கலர் பசையா இருக்கு, மஞ்ச காட்டு மைனா, சூப்பரா இருக்குல. ஏய் நல்லா இருக்குடா, கேமரால ஃப்ளாஷ் அடிச்சு பார்த்துருப்போம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு நம்ம கேமரா ஃப்ளாஷ் வருது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாஷ் வந்துட்டு நம்ம கேமராவில் எந்த மாதிரி ஃப்ளாஷ் வருதோ அதே மாதிரி இந்த இதுலேருந்து ஃப்ளாஷ் வரும். இது வந்து 5 pieces இருக்கும். இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ₹60. நம்ம சேனலோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது கேமராவா, சூப்பர்ரா. ஏ ஃபோட்டோவெலாம் பக்காக இருக்கணும், அந்த மாதிரி ஒத்த விடா, ஒத்தாச்சிரா ஒத்தாச்சா. கேனான் கேமரா தனது பணியை சிறப்பாக ஆரம்பித்து விட்டது. ஆமாம், இது எத்தனை ஃபோட்டோ எடுக்கும் தெரில, பாப்பா எத்தனை ஃபோட்டோ எடுக்குதுன்னு. என்னடா இத்தனை ஃபோட்டோ எடுக்குது, என்னடா பேட்டரி லோ ஆகிற மாதிரி இருக்கு. இந்த கேமரா கிட்டத்தட்ட ஒரு 200 போட்டோக்கள் எடுத்து தனது பணியை முடித்து விட்டது. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இது. நம்ம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னப்பா இது, உள்ள அஞ்சு நாலு அஞ்சு பீஸ் இருக்கு, அஞ்சு பீஸ் இருக்கு. ஆமா இல்லைங்கப்பா, இதுதான் பட்டாசு. சூப்பரா 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 சூப்பர், அழகா இருக்குடா, சூப்பரா சூப்பரா, உண்மையில சூப்பரா பண்ணு. அல்ல மேல தூக்கணும் வாக்குல, நல்லா இருந்துச்சு, ரிசல்ட் சூப்பரா இருந்துச்சு. இன்னும் சித்துது, இது என்ன ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி இருக்கு. டின்னு வந்து நீங்க குடிச்சுதான் பாத்திருப்பீங்க, இது வந்து வெடிக்கிற டின்னு. ஆமா, இது வந்து இது ஒன் டைப் ஆஃப் ஃபவுண்டைன் தான். இது வந்து டைமிங் நல்லா இருக்கும். அந்த அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 6 feet அந்த மாதிரி ஃபீட் வந்து ஹைட் வரும், நல்ல உயரம் வரும். ஆமா, இது அந்த ஃபவுண்டைன் வெரைட்டி தான். இது வந்து டின்னு பாருங்க, டின்ல ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கு. டின் என்னடா நம்ம குடிக்கிற ஜூஸ் மாதிரி இருக்கு. டீ ஆமாண்டா, இங்கே வெடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கு வர்றா, இதில் தான் இப்போ வைக்கணும் போல. ஆ, எப்போ இருக்கு பாப்போமா? ஆ, ட்ரை பண்ணி பாரு, எப்போ இருக்கும் போது இல்லை. என்னடா இது, டீ வேற லெவல்டா, ஏய் என்னடா இது, ஏய் என்னடா உண்மையாக சூப்பராக இருந்துச்சுடா. பார்க்கல இப்படி இருக்கும்னு, புஷ்ஷான மாதிரி இருக்கு, ஆனால் கலர் கலராக இருக்குடா, ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குதா டி.
நீங்க கலர் கலரா வெடிக்கிறது இந்த டம்னு வெடிக்கிறப்ப பட்டாசுலாம் காட்டுங்க. ஆமாங்கப்பா, இந்த ஒரு சில ஐட்டம் இல்லாம தீபாவளியே இருக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து 2.75 குருவின்னு சொல்லுவாங்க. குருவி அடைய ரொம்ப வருஷம் வந்து 5 பீசஸ் இருக்கும். இது வந்து நம்ம 8 ரூபாய்க்கு கொடுக்குறோம்ப்பா. ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்னா இந்த பாக்கெட். ஆமா, ஒரு பாக்கெட் 8 ரூபாய்க்கு கொடுப்போம். 8 ரூபாய். ஆமாங்க, 5 பீஸ் இருக்கும். அதுல 5 பீசஸ் இருக்கும். 5 பீஸ் 8 ரூபாய். 8 ரூபாய் வரும். ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமாங்கப்பா, போட்டு நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன். இந்த பாம்போட மினிமம் சைஸ் இதுதான் பாம், புல்லட் பாம். அது பாக்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா நீளம் தெரியற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே, இது வந்து மினிமம் சைஸ் பாம், புல்லட் பாம். புல்லட் பாம் 10 பீஸ். 10 பீசஸ் இருக்கு உள்ள. இது இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து 20 ரூபீஸ் வருங்கப்பா. இது வந்து பெரிய சைஸ் பாம், பயங்கரமா. இது வச்சீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்க்கே கேக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து லட்சுமியிலே வந்து கோல்டு லட்சுமி. கோல்டு அந்த பேப்பர் சுத்துறாங்க இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கூட சுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னு மறந்துட்டேன் பாருங்க, இது வந்து பிஜிலி. பிஜிலின்னா இது சீனி பட்டாசு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரெட் கலர்ல. இதுல வந்து ஒரு பாக்கெட்ல 100 பீசஸ் இருக்கும். 100 பீசஸ் இருக்கும். சரி, இது ஒரு பாக்கெட் 30 ரூபாய் தாங்கப்பா. இது ஒரு டைம் பத்த வச்சீங்கன்னா ரெண்டு கீழே டைம் மேல ஒரு டைம் டபுள் சவுண்ட். ஆமா, 2 சவுண்ட். இது வந்து 2 சவுண்ட். இந்த இந்த ஐட்டங்கள் எல்லாம் தீபாவளி. வெடிக்கும் போது ஆபத்து இருக்கு. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 50 CM வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு பண்டலுக்கு 5 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல 10 பீசஸ் இருக்கும். 50 பீஸ் இருக்கு. 50 பீஸ் இருக்கு. இது வந்து 10 CM. இது வந்து நம்மகிட்ட மினிமம் இது ஸ்டாக் இருக்குது. இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 CM வரைக்கும் இருக்குங்கப்பா. இது வந்து 50 CM. 50 CM. ஆமா, அதான் 50 சென்டிமீட்டரா? 50 சென்டிமீட்டர். கிட்டத்தட்ட 2 அடி பக்கம். ஆமாங்கப்பா. அதுல எத்தனை பீஸ் இருக்கு? 5 பீஸ் இருக்கும். ரைட்டு, 50 CM. இது வந்து இதுல வந்து 5 பீசஸ் இருக்கும். லாலிபாப் நம்ம சாப்பிட்டுருக்கோம், லாலிபாப். அதுல வந்து நம்ம பென்சில் செஞ்சு வச்சிருக்கோம், கிராக்லிங் பென்சில். இது வந்துட்டு நம்ம படப்படன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து டைமிங் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் பக்கமே வந்துருது. இது குழந்தைகளுக்கு மெயினா மாதிரி விரும்பி எடுப்பாங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம சாம்பிள் பண்ணி பாக்கலாம். கண்டிப்பா கண்டி போட்டு பாக்கலாம். காட்டுவோம் காட்டுவோம். வேற லெவல் இருக்கடா. நாங்களும் கம்மி கம்மி மத்தாப் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். வெடிக்குது லாலிபாப். சூப்பரா இருக்கு லாலிபாப். வேற லெவல்ரா லாலிபாப். நான் கூட சாதாரண இடம் விட்டேன். நல்லா அப்படியே டப்பு டப்புன்னு கடுகு மாதிரி வெடிக்குதுராடி. அப்புறம் இப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்க எல்லா வெரைட்டியும் ஓரளவுக்கு காட்டிட்டீங்க. பேசுனா பேசிட்டே இருக்கலாம். ஆமாங்கப்பா, நிறைய இருக்கு. இருந்தாலும் முக்கியமா இப்ப கிஃப்ட் பாக்ஸ்ன்றது ஒண்ணு முக்கியமா இருக்கு. ஆமாங்கப்பா. என்ன கேட்டீங்கன்னா ஒரு சிலர் கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாங்கப்பா. தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்துவாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமா. அவங்களுக்கு எல்லாம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு கொடுப்பாங்க. ஆமாங்கப்பா. அப்படி இல்லாட்டி ஒரு சிலர் ஃபேமிலி இந்த கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கவங்க ஒரு பாக்ஸ் வாங்கி குழந்தைய கையில கொடுத்துட்டோம்னா எல்லா வெரைட்டி இருக்கும். ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா. 25 ஐட்டம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 25 ஐட்டம்னா 25 ஐட்டம் வித்தியாசமான ஐட்டங்கள் உள்ள இருக்கு. ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க. அதுல என்னன்னா கம்பி மத்தாப் இருக்கும். ஓ, நம்ம பார்த்தது அப்புறம் மத்தாப்பு சட்டி சக்கரம் இல்ல. இப்ப நம்ம பார்த்த வெரைட்டி எல்லாம் ஒன்னு இருக்கும். இருக்கும் ஒண்ணு லட்சுமி வெடி மாதிரி எல்லாமே இதுல இருக்கும். 240 இருந்து நம்மகிட்ட 900 வரைக்கும் பாக்ஸஸ் 900 வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 20 ஐட்டத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 20ல இருந்து 20 30 40 50 60 இந்த மாதிரி, அதாவது 240 ரூபாயில ஆரம்பிச்சு 900 900 ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட கிஃப்ட் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம பின்ன எல்லாம் ஓரளவுக்கு ஆமாங்கப்பா எல்லாத்தையும் விலை சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொன்னீங்க. ஆமாங்கப்பா. ஏன்னா எல்லாத்தையும் விலை சொல்லி போர் அடிச்சுனா. ஆமாங்கப்பா. இப்ப அவங்க வந்து உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஏதோ ஒன்னு அனுப்பிச்சா நம்ம பிரைஸ் லிஸ்ட் பிரைஸ் போட போட்டுருவீங்க. ஆமாங்கப்பா. இப்ப நீங்க கொடுக்கற பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ். கண்டிப்பா
மற்ற கஸ்டமருக்கு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து வேணா நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம சேனல் நேம் சொல்லி நம்ம கடைக்கு வந்தாங்க அப்படின்னாலும் இல்லை ஆர்டர் பண்ணாங்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு 10% கேஷ்பேக் பண்ணி தரோம். 80% கொடுக்குறீங்களா? 70+10 70% டிஸ்கவுண்ட்டு 10% கேஷ்பேக் பண்ணி தரோம். கேஷ்பேக் பண்ணுறீங்க? அப்போ அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இது சாரி ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 10000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 3000 தான் அவங்க உங்கள்கிட்ட பே பண்ணணும். 3000 ரூபா அதில் கேஷ்பேக் வந்து ஒரு 300 ரூபா கழிஞ்சது போக 2700 அந்த இதில் 300 ரைட் அதில் 10% சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த 2700 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும்ப்பா. 10000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா இப்போ நம்ம பேரை சொன்னால் 2700 ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஆமாங்கப்பா சூப்பர் சூப்பர். அப்போ வந்து நம்ம ஃபேமிலி பேக் பண்ணுறோம்ப்பா. ஃபேமிலி பேக் என்னன்னா 2500லேருந்து 5000 வரைக்கும் ஃபேமிலி பேக் பண்ணுறோம். ஃபேமிலி பேக்னு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஐட்டங்களுக்கு வந்துட்டு 10 பீசஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர் பாட் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அந்த லட்சுமி ஒரு பண்டல் இருக்கும், அப்படியே குருவி அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பண்டல்ஸ் அப்படியே இருக்கும். அது போக வந்து என்னன்னா வேரியன்ட்ஸான நம்ம அந்த ஃபவுண்டைன் ஐட்டம்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அந்த ஃபேமிலி பேக்கில் வரும். என்னன்னா ஒரு தீபாவளி காலையில் ஸ்டார்ட் ஆகுது, நைட் எண்ட் ஆகுதுன்னா அதுக்குரிய என்னென்ன ஐட்டம் வருமோ அதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஃபேமிலி பேக்கில். கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 2500 வரும்போது நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ரீராம் ட்ரேடர்ஸ். இப்போ நீங்கள் சப்போஸ் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் விருந்தினர்லேருந்து தான் வருவீங்க. விருந்தினர்ந்து வரும்போது நமக்கு வந்து இந்த காளீஸ்வரி காலேஜஸ் எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா திருத்தங்கள்னு ஒரு ஏரியா இருக்கும். திருத்தங்கள்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் வந்து கேட்டிங்கன்னா செங்கமலைப்பட்டின்னு சொல்கிற ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. எங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்போம். வீடியோட அந்த ஸ்க்ரீன்லேயும் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எங்களுக்கு எப்போ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விடுறோம். அதிலிருந்து நாங்கள் வந்து 70% டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் மட்டும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும், நாம் அதை பேக் பண்ணி அனுப்பிடலாம். 70% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டுருக்குறோம். நீங்கள் நம்ம சேனல் நேம் சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் நாங்கள் 10% மேற்கொண்டு கேஷ்பேக் பண்ணி தரோம். அப்போ இன்னொன்று உங்கள் சேனல்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 5000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு 3 இன்ச் பைப் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோங்கப்பா காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம சேனல்லேருந்து வரவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம 5000-10000 மேலே போகிறப்ப அந்த ரேஞ்சை பொறுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள், ஒன் டைம் எடுத்தாலே உங்களோட மன நிறைவாக இருக்கும். நம்மள்கிட்ட எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும். நீங்கள் ஒன் டைம் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கடுத்து எங்கள்கிட்ட இருப்பீங்க. நன்றி, உங்களோட ஆதரவு கொடுங்க. உண்மையில் நம்ம கடைக்கு வந்ததில் முழு திருப்தி எனக்கு. பட்டாசு எல்லாம் சொன்ன மாதிரி விலை குறைவாக கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இந்த இவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம். ஆமாம், உண்மையில் சிவகாசிக்கு வரணும்னு சொல்லி நம்ம கடை தான் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. சரிங்க வந்தேன். அதேமாதிரி நல்லா உங்களோட பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதேமாரி எல்லா கஸ்டமர்கிட்டையும் நடந்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நல்லா வருவீங்க. கண்டிப்பாக. ஆமாப்பா, வர கஸ்டமர்கிட்ட முத இந்த சிரிச்ச முகம் தான் உண்மையில் லைஃப்பில் முன்னேதான். அந்த உங்கள்கிட்ட அந்த ஒரு இது கலை இருக்குது, அப்படி தான் இருக்கணும். கண்டிப்பாக. 1 ரூபா சேர்த்து போனாலும் பரவாயில்ல, அந்த முகம் வந்து வர்றவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறது அந்த ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம கஸ்டமர் வந்தால் நல்லபடியாக கவனிங்க, போயிட்டு வரோம். நம்ம கஸ்டமரில் எல்லாம் எல்லாம் ஒரே ஃபேமிலி தாங்க. நம்ம ஃபேமிலி தான். ஆமாம், ஒரு வழியாக நம்ம பட்டாசு வாங்க வந்த வேலையை முடிச்சாச்சு. நம்ம வாங்கின பட்டாசு மட்டும் இல்லாமல் அவங்க சாம்பிளுக்காக ஒரு சில பட்டாசும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடையில் பட்டாசுகளை வாங்கி ரொம்ப ரொம்ப கவனமாக சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். பாய்.